வணக்கம். 47 செய்திகள். மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கீழ் வனக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள பட்டுப்புழுவியல் துறை மாணவர்கள் இரண்டாவது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2012 அன்று கோவை வேளாண் கல்லூரியில் பட்டுப்புழுவியல் துறை துவங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நடைபெற்று 2014 ஆண்டு முதல் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி வளாகத்திற்கு அத்துறையை இடமாற்றம் செய்து பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்தது. இதனையடுத்து பட்டுப்புழுவியல் துறைக்கு சரியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு பிஎஸ்சி இளநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் நடைபெற்று வருகிறது. தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 78 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய மாணவர் சேர்க்கை அறிவிப்பு முதலாம் ஆண்டு பட்டுப்புழுவியல் மாணவர் சேர்க்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை அணுகி பட்டுப்புழுவியல் துறைக்கு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தை கேட்டனர். அப்பொழுது பல்கலைக்கழகம் சார்பில் 2 ஆண்டுகளுக்கு மட்டும் தற்காலிகமாக முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பின்னர் விரிவாக விளக்கம் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை ஏற்க மறுத்த மாணவர்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற ஊர்களில் பட்டுப்புழு வளர்ப்பு அதிகமாக நடைபெறுவதாக, அங்குள்ள ஏதாவது ஒரு கல்லூரியில் பட்டுப்புழுவியல் துறையை இணைக்க முயற்சி நடப்பதாகவும், வேலைவாய்ப்பு குறைவாக உள்ளதாக தவறான தகவலை கூறி மேற்படி துறையை முழுமையாக ரத்து செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கருதுகின்றனர். இதனையடுத்து மாணவர்கள் அனைவரும் சட்டையில் கருப்பு கொடி அணிந்து வகுப்புகளை புறக்கணித்தனர். எல்லாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நேற்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கல்லூரி முதல்வர் குழு மாணவர்களை பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இன்று மாணவர்களிடம் இரண்டாவது நாளாக மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி முதல்வர் முனைவர் பார்த்திபன் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சண்முகம் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை கூறி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். ஆனால் மாணவர்கள் பல்கலைக்கழகம் சார்பில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை குறித்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகையால் மாணவர் மாணவிகள் நலனை கருதி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் கல்லூரி முதல்வர் குழு மாணவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 47 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்.